Happy birthday, Suriya. Give good movies like this. Happy birthday. Many, many happy returns of the day. Today, Suriya, my best wish. Happy birthday, Suriya. Happy birthday, Suriya. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா அவர்களுக்கு. Happy birthday, Suriya, sir. என் பேர் மேக்னா. நான் வந்து சூர்யாவோட ஃபேன். அவர் நடித்த மூவிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த மூவிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் அவர் நடித்த ஏலா மாதிரி மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் அவ்வளோதான். அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த போதி தர்மன் சீன் அது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும். தென் அது தமிழர்கள் கதைனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூர்யா அவர் இப்படியே இருக்கட்டும் எப்பவுமே. அவர் வந்து கரெக்டாக இருக்கிறாரு. அவ்வளோதான். ஜோதிகா நல்லா பார்த்துக்கிட்டோம். ஓங்கி அடிச்சுடா உடனே ரெண்டு வெயிட்டுடா. லேக் நல்லா இருக்கும். அந்த லேக் ஹாப்பி பர்த்டே. இப்போ காப்பான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இருக்கும் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா போஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் கிராமத்து சப்ஜெக்ட் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சூர்யாவுடைய ரசிகர்கள் நான் பொதுவாக எல்லாருடைய ரசிகர் தான். சூர்யா ஒரு நல்ல ஆக்டர். ரெண்டாவது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டுக்கு வந்திருக்கார். ஃபஸ்ட்டு அவரோட ஃபாதர் ஒரு ஆக்டர்ன்ற ஒரு இது இல்லாமல் அவருடைய தன்னம்பிக்கை தனியாக இது முயற்சி பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு சிறந்த நடிகராக நினச்சிருக்கிறாரு. அந்த வகையில் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வச்சு கஷ்டப்பட்டு முன்னேறணும். அதுதான் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கொள்கிறேன். சூர்யா நடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆக்ஷனாக பார்த்தா காக்க காக்க, மெலோடியாக பார்த்தா உன்னை நினைத்து. சிங்கம் படத்தில் சொல்கிற அவரோட டைலாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓங்கி அடித்த ஒன்றரை டைம் வெயிட்டுன்னு. ஹாப்பி மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. டுடே சூர்யா மை பெஸ்ட் விஷ். நாகராஜன். ஆமாம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவர் ஹாப்பி. ஆமாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லவர். அவங்க அப்பாவை சொல்லணும். சூர்யான்னா அவங்க அப்பா சிவகுமாரை சொல்லிட்டு தான் சொல்லணும். அதான் அவங்க அப்பா அவர் அவ்வளோ டிசிப்ளைனாக வளர்த்துக்கிறாரு. அவங்க ரெண்டு பசங்கள் சூர்யா அண்ட் கார்த்திக். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். சூர்யா நடிச்சது இந்த வாரணம் ஆயிரம், அப்புறம் காக்க காக்க, அப்புறம் நந்தா, இதுமாரி ரொம்ப படம் பிடிக்கும். அவருக்கு வந்து எப்பவுமே இந்த ஸ்மார்ட்டாக அப்படி போகிறமே. அதான் ஹீரோயினி வந்து தம்னா. மெயின் டைலாக் தான் ஆகுது ரொம்ப ஃபேமஸ்னால் சிங்கத்தில் தான். அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓங்கி அடித்த ஒன்றரை டன் வெயிட் தான். ஹாப்பி மினி மினி ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப்சர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா அவர்களுக்கு. ரொம்ப நன்றி. சூர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நடித்த படம்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சிங்கம் படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு போலீஸ்க்கெலாம் ஒரு எப்படி சொல்கிறது ரோல் மாடல் மாதிரி நிறையா படம் பண்ணுறாப்புல நல்லாயிருக்கு. சூர்யா படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் காக்க ரொம்ப பிடிக்கும். அடுத்தது சிங்கம் பிடிக்கும். அனுஷ்கா நல்லாவே இருக்கும். ஜோதிகா அடுத்தது. ஜோதிகா சூர்யா ரொம்ப பேராக இருக்கும். சூர்யா டைலாக் சிங்கம் படத்தில் ஓங்கி அடித்தா ஒண்டர்டன் வைட்ரா. ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். சூர்யாக்கு ஹாப்பி பர்த்டே. அவர் மனைவி நல்ல நல்ல மனைவி. அவங்களுக்கு கிடைச்ச மனைவி. அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும். சிங்கம் சிங்கத்தில் வந்து சொல்ல வர ஒண்டர்டன் வெயிட் ஓங்கி அடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இருந்து சூர்யா கூட ஹீரோயின் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி யார் இருக்கா? தூத்திக்கு சொல்கிற மாதிரினா இவங்க தான் நயன்தாரா தான். ஹாப்பி பர்த்டே சூர்யா. அவர் ஃபேமிலி காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே சூர்யாண்ணா. இன்றைக்கி உங்கள் பிறந்தநாள். இன்றைக்கி போல் இன்னமும் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை உங்கள் படம் அஞ்சான் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கம் த்ரீ கூட நல்லாயிருக்கும். எந்த ஹீரோனியா? ஹீரோனி வந்து அமலாப்பால் நடித்தா நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது அதை பற்றி ரெண்டு நிமிஷம் அந்த இது பசங்க டூவில் பிளாஸ்டிக்கை பற்றி பேசியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப இப்போத்திக்கு தேவையான விஷயம். அது பிளாஸ்டிக்கை இது பண்ணாலும் ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கை பற்றி பசங்க ரொம்ப அந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்லுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி பெரியவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ படம் வந்து நல்லா ஓடணும்னு ஆசைப்பட்றோம். வேறு எதுவும் கிடையாது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூர்யா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சொசைட்டிக்காகவும் வந்து நல்ல குட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுக்குறாரு. நாட் ஓன்லி வந்து மற்ற ஹீரோஸ் மாதிரி வந்து வெறும் படம் நடிச்சிட்டு போகிற மாதிரி இல்லாமல்
சொசைட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரியும் அண்ட் வந்து சொசைட்டியில் நடக்கிற சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரீசெண்டாக வந்து அந்த பார்த்திங்களா நியூ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசியிருக்காரு. இட்ஸ் அ குட் மூவ் அண்ட் வந்து 24 மூவி மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான். அண்ட் ஹாப்பி பர்த்டே சூர்யா. எனக்கு 24 மூவி பிடிக்கும். அப்புறம் வந்து ரத்த சரித்திரம்ன்ற ஒரு மூவி எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் வந்து நான் பார்த்து வந்து ரொம்ப பிரமிச்ச மூவியாக தான். ஏன்னா வந்து அந்த மூவிஸில் வந்து ஆந்திரா ஜெயிலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. சூர்யாவோட ஆக்டிங் அதில் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த மூவி நல்லா ரீச் ஆகலை, பட் நல்லா கான்செப்டோட சினிமாவில் பார்த்தாங்கன்னா அது புரிஞ்சுப்பாங்க. ஸோ ரத்த சரித்திரம் என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு சூர்யாவோட நசிரியா ஆக்ட் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை, பட் அதுக்குள்ளே மேரேஜ் ஆகும் அப்படி போயிட்டாங்க. சூர்யா நசிரியா ஃபேவரட் டைலாக் பேசிக்கலி ஐ எம் ஏ வாட்ச் மெக்கானிக். ஹாப்பி பர்த்டே சூர்யா, கிவ் குட் மூவிஸ் லைக் திஸ். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.